வணக்கம் மக்களே, பாகிஸ்தானுக்கு ஆப்பு வச்ச இலங்கை இங்கிலாந்து காலி ஆயிட்டாங்க. அடுத்து இந்தியாவோட நிலைமை என்ன அப்படின்றத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். 2023 உலகக்கோப்பை தொடர்ல பாயிண்ட்ஸ் டேபிளில் யாருமே எதிர்பாராத மாற்றம் தாங்க நடந்திருக்கு. 2023 உலகக்கோப்பை தொடரோட 25வது போட்டி இங்கிலாந்து இலங்கை அணிகள் இடையே நடந்துச்சு. இந்த போட்டியில இலங்கை அணி 8 விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த போட்டியோட முடிவில் உலகக்கோப்பை லீக் சுற்றோட பாயிண்ட்ஸ் டேபிளில் பல்வேறு மாற்றங்கள் நடந்திருக்குங்க. இந்த வெற்றியின் மூலமா இலங்கை அணி பாகிஸ்தான் அணியை தாண்டி 5ஆம் இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க. இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்துல இருக்காங்க. இன்னொரு புறம் 2019 உலகக்கோப்பை சாம்பியனான இங்கிலாந்து அணி 5 போட்டிகளோட முடிவுல 9வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த 25 போட்டிகளோட முடிவுல எல்லா அணிகளும் தலா 5 லீக் போட்டிகள்ல ஆடியிருக்காங்க. இதோட முடிவுல பாயிண்ட்ஸ் டேபிள்ல இந்தியா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. இந்தியா மட்டும்தாங்க 5 போட்டியிலையும் ஜெயிச்சு 10 பாயிண்ட்ஸோட இருக்கக்கூடிய ஒரே அணி. அடுத்து 2 இடங்கள்ல நியூசிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் 8 புள்ளிகளோட இருக்காங்க. அந்த 2 அணிகளுமே ஒரு தோல்விய சந்திச்சிருக்காங்க. 4வது இடத்துல ஆஸ்திரேலியா 6 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. 5வது இடத்துல இருந்துதாங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல சிக்கலைய ஆரம்பிக்குது. இப்போ இலங்கை, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இந்த 3 அணியுமே 5 போட்டியில 2 வெற்றிகள் மட்டுமே பெற்று 4 பாயிண்ட்ஸோட 5, 6 மற்றும் 7வது இடத்துல இருக்காங்க. ஆஸ்திரேலியாவுக்கு போட்டியா உள்ள இந்த 3 அணிகள்ல ஒரு அணி செமிஃபைனல் போட்டிக்கு முன்னேறுமா, இல்ல ஆஸ்திரேலியா அந்த அணிகளை முன்னேற விடாம தன்னோட 4வது இடத்தை தக்க வைக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பு கிளம்பியிருக்கு. ஆஸ்திரேலியா, இலங்கை, பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு வெற்றி மட்டும் இல்லாம ரன் ரேட்டும் முக்கியங்க. அதை வச்சுதான் அரை இறுதிக்கான 4வது அணி தேர்வு செய்யப்படும் அப்படின்ற நிலையே இப்போ இருக்குது. வங்கதேசம், இங்கிலாந்து மற்றும் நெதர்லாந்து அணிகள் 5 போட்டியில ஆடி 1 வெற்றியை மட்டுமே பெற்று பாயிண்ட்ஸ் டேபிள்ல 8, 9 மற்றும் 10வது இடத்துல இருக்காங்க. சொல்ல முடியாதுங்க, ஆஸ்திரேலியா எப்படி கம்பேக் கொடுத்தாங்களோ அதே மாதிரி இங்கிலாந்தும் கம்பேக் கொடுக்கலாம். இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையேயான போட்டி டஃபா கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனாலதான் ஷமிக்கு பதிலா ஷர்துல் தாக்கூரை உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு இந்திய அணியில ஒரு முடிவு பண்ணிருக்காங்க. ஏன்னா இங்கிலாந்து அணியை சமாளிக்கணும் அப்படின்னா 6 பந்து வீச்சாளர்கள், 7 பேட்ஸ்மேன்கள் இருந்தாதான் சரியா வரும் அப்படின்னு ரோஹித் சர்மா நினைக்கிறாரா. அதனாலதான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. இந்த போட்டியையும் ஜெயிச்சு இந்தியா தன்னோட 6வது வெற்றியை உறுதி செய்வாங்களா அப்படின்றத பொறுத்திருந்துதான் பாக்கணும். நன்றி, வணக்கம்.